இந்த ஃப்ளோர்ல இருந்து பார்த்தா எல்லா வியூவும் நல்லா தெரியுது. எல்லாமே இந்த தலகிலா இருக்கும். ஏ நல்லா இருக்குப்பா. சோ இது வந்து மேல ஓபன் ஸ்பேஸ் தான். நல்ல வைப்ரன்ட் கலர்ஸ்ல கேக் எல்லாம் வச்சிருக்காங்க. மொறுமொறு சிக்கன் எடுத்துருக்காங்க. ஹாய் गाइस. ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல்ல நாங்க கௌஷிகம் வேலாவும். சோ இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம் அப்படினு சொன்னா ஹவலக் சிட்டி மால்ல தான். இப்போதான் புதுசு புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 10 மணிக்கு ஓபன் பண்ணாங்க அண்ட் நாங்கள் 11 மணிக்கே வந்துட்டோம். ஸோ உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். போகணும் ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, வந்தோடனே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கு. மேலே பார்த்தீங்களா சீலிங்ஸ் எல்லாத்தையுமே வேறு லெவலில் வந்து இன்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மற்றது வந்து நான் நினைச்சேன் மோலை மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க, கடைகள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகும். இன்றைக்கி வந்து ஒரு 90% ஆன ஷாப்ஸும் ஓப்பன் ஆகிட்டு சில ஷாப்ஸ் மட்டும்தான் ஓப்பனிங் சூன் போட்டிருக்காங்க. அண்ட் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னு சொன்னா கூல் பிளானட் இருக்கு. அண்ட் வந்து நீங்க வந்தோடனே வந்து முன் என்ட்ரன்ஸ்லயே ஸ்பாசிலோன் இருக்கு, அதை விட சொரஸ்கி இருக்கு, ஒடல், அது ரெண்டுமே இன்னும் துறக்கல, இனிதான் துறக்க போறாங்க. ஜம்ப் ஃபார் ஜாய்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, பெரியாக்களும் வந்து ஜம்ப் பண்ணலாம். ஐ திங்க் நடந்தா நான் பொறுப்பில்ல. சோ உங்க கூட தாங்குதுப்பா. யா அப்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா. ஓகே எதுக்கும் நாங்க ஃபர்ஸ்ட் டே அண்டக்கே அதுக்கு ஏதாவது வைக்கவேணாம், விட்டுருவோம், நாங்க அங்கல போவோம். சோ இங்க வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான டெலிஃபரன்ஸ் கூட இருக்கு. சோ வெளிநாட்டுல வந்து இந்த ரெஸ்டாரன்ட் கணக்கு இருக்கு. சீலக்காலை இங்க தந்துட்டு வராங்க. எஸ் எங்களுக்கு இதுல பிடிச்சது வந்து அவங்களோட அந்த ஹாட் டாக், அது நல்லா இருக்கும், சுட சுட தருவாங்க. இந்த காபி ஷாப் பாத்தீங்களா, அப்படியே வந்து ஃபாரின் ஸ்டைல்ல இருக்குல. எஸ் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சொன்னா நல்ல வைப்ரன்ட் கலர்ஸ்ல கேக் எல்லாம் வச்சிருக்காங்க. வெளிநாட்டுல இருக்க ஸ்டார்பாக்ஸ் மாதிரி ஒரு லுக் இருக்குல்ல, அப்படியே இருக்குல்ல. எஸ் நல்லா இருக்கு. இத பாத்தீங்களா எல்லாமே அந்த தலகிலா இருக்கும். நீங்க போட்டோ எடுத்தீங்க அப்படினு சொன்னா நாங்க தலகிலா நிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா செஞ்சிருக்காங்கல்ல. யா வடிய ஒட்டி எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஏனா எஸ் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நாட்ல இருக்கு, பட் நாங்க வந்து ட்ரை பண்ணது இல்ல எங்கேயுமே. சூப்பரா இருக்கு, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நீங்க வந்தீங்கனாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அவங்கள வந்து போட்டோ எடுத்துட்டு நீங்க அவங்கள டாக் பண்ணா ஏதாவது தருவாங்களா இருக்கும். ஐ டோன்ட் நோ. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு இது. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. எஸ் ஸோ இது எத்தனை ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோ, செகண்ட் ஃப்ளோ அண்ட் அதை விட அடிஷ்னலி ஒரு ஃப்ளோ இருக்குது, அது வந்து ஃபுட் கோர்ட். எஸ் இப்போ கீழே பார்த்தது எல்லாமே வந்து ட்ரெய்லர் தான், மேலே தான் ஃபுட் கோர்ட் இருக்குது, அவர் தான் மெயின் மேன். ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு அங்கே போ. ஓகே ஸோ சூப்பரான தீமில் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை வேறு திறந்துருக்காங்க, லா கிரீம். ஸோ இது வேற எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்க. ஸோ ஓகே இப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் அண்ட் செம்ம க்ரௌடடாக இருக்குது. 10 மணிக்கு திறந்தோடனே எல்லாரும் வந்திருக்காங்க. எஸ் அண்ட் வந்து என்னென்னா வந்து இங்கே நிறைய ஷாப்பை துறக்கிற ஆக்கள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதை தாண்டி என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மற்ற மோலில் பார்க்குற பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அதையும் விட ரெண்டு மூன்று புது பிராண்ட்ஸ் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மேபி இது ஆல்ரெடி தெரிஞ்ச பிராண்ட்ஸோ எனக்கு தெரியல, பட் நான் பார்க்கும்போது வந்து அது புதுசாக இருந்தது. கிட்ஸுக்கு நிறைய இருக்குது, அதே மாதிரி நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கு. அண்ட் வடிவம் இனக்கடி செஞ்சுருக்காங்க, எனக்கு வந்தோடனே ஹாப்பி ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்ட்ரிக்கு போன மாதிரி ஃபீல் ஆகுது. எஸ் ஏன்னா நீங்கள் வெளிநாடு போகாமல் இங்கே வந்து சுற்றி காட்டி ஏமாத்தலாம் தான் பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே இப்போ கிளம்பி இங்கே வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள் இங்கே வந்து இந்த வாட்ச், ஃபேமஸான வாட்ச் கடை எல்லாமே இருக்குது. அது மாதிரி வாட்ச் கடையிலேயே ரெண்டு மூன்று இப்போதைக்கு நான் பார்த்துட்டேன். அண்ட் வந்து கானேஜ் வந்து அவங்களோட புது ஷோரூமும் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே முன்னுக்கு இருக்குது. அதே மாதிரி பிராண்டடான விஷயங்களும் அங்கே இருக்குது, அடிடாஸ் அது மாதிரி விஷயம் இருக்குது. அடிடாஸ் ஷோரூம் இல்லை, அந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஎஸ் விஷயம் உண்மையாகவே இப்படி ஸ்ரீலங்காவில் புது புது மால்ஸ் ஓப்பன் பண்ணுறது எங்களை மாதிரியான ஆட்களுக்கு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இந்த மாதிரி ஜந்துகளுக்கு வந்து புதுசாக மால் ஓப்பன் பண்ணுறது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன் கோல் ஃபேஸ் போகிறதுக்கு நான் எத்தனை நாள் அழுது என்னை கூட்டிகிட்டு போனாரண்டு. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கே லசி என்று சொல்லி ஒரு கிட்டத்தட்ட காஃபி ஷாப் டைப்பில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காஃபி ஷாப் டைப்பில் இல்லை, காஃபி ஷாப் தான், காஃபி ஷாப்பே தான். ஸோ அதில் இங்கே வந்து நிறைய காஃபி ஷாப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த வெளிநாடுகள் இருக்க மாதிரி அந்த நடக்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு. அண்ட் இங்க வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அங்கால வந்து கேக்ஸ் கூட இருக்கு. யா பிரைஸ் கூட ரீசனபிளா இருக்கு. 200 160 அப்படி தான் இருக்கு. இங்க வந்து ஹாட் டாக்ஸ் இருக்கு,
So hot dog வந்து 280 rupees. இப்போ வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ஃப்ளோரில் இருந்து பார்த்தா எல்லா வியூவும் நல்லா தெரியுது அண்ட் செம க்ரௌடடாக இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன எருப மாதிரி தெரியுதுல்ல. எஸ், அதே மாதிரி வந்து இதில் வந்து ஒரு பாலம் மாதிரி நடுவுக்கில் கட்டியிருக்காங்க. பாலம் மீன்ஸ் அந்த ஃப்ளோர்ஸுக்கு நடுவில். ஸோ அது நல்லா இருக்குது. அண்ட் வந்து இதில் ஹோட்டல் மட்டுமே மூணு ஃப்ளோர் எடுத்திருக்காங்க. கூல் பிளானட்டிட்ட வந்து ரெண்டு மூணு ஃப்ளோ வந்திருக்கு. அபான்ஸ் இருக்குது, மினிசூ இருக்குது, நிக்னாக் இருக்குன்னு நிக்கிறேன் அங்கே இருக்கிறது. ஸோ அப்படி நிறைய பிராண்ட்ஸ், எல்லா பிராண்ட்ஸுமே அநேகமாக இருக்குது. மோல்னா அப்படி தானே, இடத்துல வந்தாலே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். அண்ட் ஓகே, அங்கே அப்படி பார்த்துட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போமா? எஸ், ஸோ ஓகே, இப்போ நாங்கள் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்கோமா? எஸ் சார், ஃபுட் கோர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல, நாங்கள் மேலே போய் பார்த்துருக்கோம். ஸோ ஃபுட் கோர்ட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எம் பர்கர் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே அதாவது மெரைன் கிரில் நினைக்கிறேன், எம் பர்கர் இருக்குது, அப்புறம் தலப்பாக்கட்டி இருக்குது. அண்ட் அங்கே போயிடுவோமா? எஸ் சார், வித்தியாசமாக இருக்குல்ல. நான் ஃபுட் கோர்ட்டா இப்படி சுற்றி வந்து கடை இருக்கும் நடுவில் இருக்கலாம்னு நினைச்சேன். எப்பவுமே வந்து ஃபுட் கோர்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, பட் இங்கே மட்டும்தான் ஃபொரின் ஸ்டைலில் மேலே வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தால் மமாஸ் ப்ரௌனின்னு இருக்கு, பேக் வித் லவ்னு போட்டிருக்காங்க. ஸோ எஸ், அவங்க சாம்பிள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் சாப்பிட்றோம். ப்ரௌனி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தோடனே நல்லா ஸ்வீட் கிடைச்சதுல கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, இப்போ ஓகே ஆகிட்டு. அண்ட் இதான் வந்து டைனிங் ஸ்பேஸ். நல்லா ஸ்பேஸஸாக இருக்கு அண்ட் ரொம்ப ஹை சீலிங்காக இருக்கு. ஸோ நல்லா காத்தோட்டமாக இருக்கும்ல? ஏன் நல்லா ஹை சீலிங் ஃபேனை பார்த்தீங்களா? மேலே ஃபேனோட சைஸை பார்த்தீங்களா? என்ன பெரிய சைஸில் இருக்கு. அண்ட் பொப்பைஸ் இருக்கு. இதில் தான் வந்து தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இருக்கு. நினைக்கிறேன் வெளியே வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இந்த தலப்பாக்கட்டின்னு. அங்கே பார்ப்போமா? ஸோ ஓகே, இங்கே வந்து பஸ்கின் அண்ட் பஸ்கின் ராபின்ஸ் இருக்கு. யா, எனக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து மேஜிக் கோன் இருக்கு, அது எல்லா இடத்துலையுமே வந்துடும். அங்கே பிளே ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு போகுமா? அது எங்களுக்கு இல்லை, பேபிஸ் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற பிளே ஜோன் இருக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபுட் கோர்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. யா சொல்லுங்க. இது வந்து அந்த வெளிநாடுகளில் இருக்க மாதிரி ஒரு வைபை கொடுத்துருக்காங்க. துபாய் அந்த மாதிரி இடங்களில் வந்து எப்போவுமே வந்து அநேகமாக வந்து ஃபுட் கோர்ட் மேலே தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டபுள் ஹைட்ல இருக்கும். சோ அது நல்லா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப இங்கால வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பீசா ஹட், அப்புறம் டக்கோ பெல், கேஎஃப்சி, பர்கர் கிங் அண்ட் சொல்லி ஸ்ரீலங்கால ரொம்பவே ஃபேமஸ் ஆன எல்லா கடையுமே இருக்கு. இந்த ஃபுட் கோர்ட்லயே வந்து ஓபன் ஸ்பேஸ் இருக்கு. சோ மழை பெய்யுது, இப்ப மழை பெய்யுது. இங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. சோ இப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபுட் கோர்ட் வந்து நாட் ஏர் கண்டிஷன், சோ ஓபன் ஸ்பேஸா விட்டுருக்காங்க. சோ நல்லா காத்தோட்டமா டிஃபரெண்டா இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சீங்க இது ஓபனா இருக்குதா? ஆ, நீ மூலக்காரன் தான். எஸ், எனக்கு வந்து மூளை முதலே சொன்ன மாதிரி தான், சில டைம்ல வேலை செய்யாது, அந்த சில டைம்ல நடந்ததான் இது. நான் முந்திரதுக்கே அவர் சொல்லிட்டார், பிகாஸ் நான் நீங்க மூளைக்காரனா அதான் என்ன கட்டிருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்கிடையிலே முந்தி சில டைம்ல வந்து சில பேருக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகும்ல, சோ அந்த டைம்ல வந்ததா நீங்க. தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. சோ ஓகே, நாங்க வந்து இப்ப ஆல்மோஸ்ட் இந்த எங்களால முடிஞ்ச வரைக்கும் இதை நாங்க கவர் பண்ணிட்டோம் நம்புறோம். இது என்ன வெட் அண்ட் வைல்ட் தெரிக்கும், பட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த மேல க்ளோத் மாதிரி ஒன்று போட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. அப்படிதானே சொல்லியிருக்காங்க, வெட் அண்ட் வைல்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீங்க வெட்டாயி வைல்டாங்கன்னா சொல்லியிருக்காங்க. எஸ், அண்ட் இங்கால வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் மேலே ஏறுறது வந்து பார்க்க வந்து ஈஸியான டாஸ்க், பட் நான் அவருக்கு ட்ரை பண்ண செம கஷ்டமான டாஸ்க் உண்டு. ஷூஸ் போட வேணாமா? ஷூஸ் போட்டு போக கூடாதா? யா, அண்ட் இங்கால வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக் கவுண்ட் இருக்கு. சரி, எனக்கு ஷூஸ் ரொம்பவே விருப்பம், இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பாப்போம். சிஞ்சுக்கு அப்படின்ற பேர்ல வந்து ஒரு ஷூசி கடை இருக்கு. சோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு சரியா பேரை வாசிட்டீங்களா? சோ ஓகே, நாங்க பெருசா இன்னைக்கு சாப்பிடற ஐடியால வரையில. சோ இங்க இருக்கிறதுல வந்து ரெண்டே ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சும்மா ஃபன்னுக்கு வந்ததுக்காக சாப்பிடணுமே அப்படின்னு. உங்களுக்கு வேணும் இந்த ஃபுட் கோர்ட் வீடியோ, வேணும் இந்த ஃபுட் கோர்ட்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வெரைட்டிஸ்ன்றது பார்க்கணும் அப்படின்னு, அங்காலே ரெண்டு மூணு கடைகள் இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் மறக்காம இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் டக்குன்னு வந்து செஞ்சுட்டு உங்களுக்கு டக்குன்னு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து பிக் பண்ணி சாப்பிடக்கூடிய. ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன எடுத்திருக்கோம்னு சொன்னால் தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில இருந்து மொறுமொறு சிக்கன் எடுத்திருக்கோம். எஸ், ஸோ செம்ம செம்ம கிறிஸ்பியாக தந்திருக்காங்க. நான் இவ்வளோ நேரமாக அது மொறுமொறு ப்ரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ப்ரோன்ல எங்கடா எலும்பு இருக்குன்னு. சாரி,
அண்ட் இங்க வந்து அஞ்சு வகையான சுஷி பத்து எடுத்திருக்கோம், மொத்தம் பத்து எடுத்திருக்கோம். எஸ், ஏன்னா இங்க வந்து மினிமம் வந்து நீங்க பத்து தான் எடுக்கலாம், அதுக்கு குறைய எடுக்க இயலாது. ஸோ எப்படி இருந்தாலும் 1800 கிட்ட வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. உங்கள்ட்ட வந்து இது இருக்கா ப்ரோ, அந்த ஜிகிடு தாண்டா இருக்கா, அது ஒன்று தெரியுங்களா? தேங்க்யூ ப்ரோ. ஜாமுன், குலோப் ஜாமுன் உண்டு. ஸோ ஓகே, நாங்கள் வந்து இப்போ என்ன எடுத்துருக்கோம், ஓகே எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ முறுமுறு சிக்கனை ட்ரை பண்ணுவோம். எனக்கு இவங்கட முறுமுறு சிக்கன் சிக்கனை சாப்பிட போறீங்க? சரி ஓகே, நானும் அதே சாப்பிட்றேன். பாருங்கப்பா இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு, இங்கே பாருங்களேன். வடிவா கோட்டட் பண்ணி வடிவா பிரெட் க்ரம் எல்லாம் போட்டு பொரிச்சிருக்காங்க. அண்ட் தலப்பா கட்டியில் மெயின் என்ன தெரியுமா, இவங்களோட இந்த மயோனீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஹோம்மேட் மயோனீஸ். பெஸ்ட். நல்லா இருக்குல்ல? வேற லெவல் கிறிஸ்பியாக நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட வேறு மெனுவும் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஷூஷி, எனக்கு வந்து ஷூஷி லவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து இது ஒன்று நாங்கள் எப்போதும் மிஸ் பண்ணலாங்க, பிகாஸ் நாங்கள் புஃபேக்கு போனோம்னு சொன்னால் சும்மா ஒரு சின்ன ஒரு பிளேட்டில் தருவாங்க. எஸ் எனக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது உண்மையாகவே. இப்போ இதை பார்த்தோன்னா நான் படங்களெல்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி இது எடுத்து இப்படி இதுக்கு மேலே உண்மை அதுக்கு மேலே விடக்கூடாது, அதுக்கு மேலேயும் விடலாம். நீ எதுக்குல விடணும்னா அந்த நடுவுல விடணும். இதுலயா? யா ஓகேப்பா, அது அப்படி தான் இருந்துச்சு, அதனால அதுல விட்டுட்டேன். ஓகே, சோ இப்போ நாங்க சாப்பிட போறது சிக்கன். சோ சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து இதெல்லாம் சூடா கிடைக்காது, சோ ஒரு சில்லான ஒரு ஐட்டம் தான், அது நல்லா இருக்கும். அந்த ரைஸோட சாப்பிடும்போது வேற லெவல். எனக்கு வந்து சுஷி நான் பெரிய அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது, பட் எனக்கு வந்து ஃப்ரைட் சுஷின்னு இருக்கும், அதை வந்து சூடாக சாப்பிட பிடிக்கும். அண்ட் நாங்கள் வந்து ப்ரோன்ஸ் போயிட்டுருந்தோம், ப்ரோன்ஸில் வந்து சில இடங்களில் வந்து உள்ளுக்க ஃப்ரை பண்ணி வச்சு தருவாங்க. இங்கே மேலே வந்து டிஃப்ரெண்ட் அவங்க முடிஞ்சிட்டு அதான் பிரச்சனை. அண்ட் அதை தாண்டி வந்து எனக்கு இந்த சுஷி என்ன சொன்னாலே எனக்கு வேலை வேலை ஞாபகம் வரமுன்னா வேலை பக்கத்தில் தான் இருக்கார். பட் முந்தி நாங்கள் லவ் பண்ணுற டைமில் வந்து நான் வந்து கால் பண்ணும்போது சொல்லுவேன், இன்னும் சுஷி சாப்பிட போகிறேன், சுஷி சாப்பிட போகிறேன்னு. இவர் சொன்னதுக்காக தெரியாதா, அந்த காதலிக்கிற புதுசில் ஐயோ ஐயோ, இவர் சொன்னதுக்காக நான் இவங்க தோடு திரிஞ்சு சுஷி எல்லாம் போய் சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ இவரை விட நான் சுஷி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் ஒரு படத்தில் சொல்லுவானே, என்னெல்லாம் பார்க்க பார்க்க பிடிக்கும்னு, அது மாதிரி தான் இதை சாப்பிட சாப்பிட தான் பிடிக்கும். ஓகே, ஃபைனலி வந்து சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. எனக்கு தலப்பாக்கடியில் பிடிச்சது வந்து ஜிகிடு தாண்டா தான், நான் இப்போ வந்தாலும் அதை எடுக்காம விட மாட்டேன். நீங்க என்ன எடுத்தீங்க? எஸ், நான் வந்து குலோப் ஜாமுன் எடுத்திருந்தேன். அண்ட் கப்பை பார்த்தீங்களா, சூடு படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. வா, அப்படியே கடிச்சிடவா இல்லாட்டி பாதியாக பிக்கவா? அப்படியே வாயில் போட்டுருங்க. ஸோ கௌஷிக் என்ன போனாலும் எப்போ போனாலும் வந்து இந்த குலோப் ஜாமுன் தான் பிடிக்கும். ரசகுல்லா விட குலோப் ஜாமுன் கூட பிடிக்கும். குலோப் ஜாமுன் சாப்பிட்டா வாயில் நான் என்ன பண்ணனு பாருங்க. இது வந்து கரண்டி தெரியா, கரண்டியை ஸ்டோவ் ஒன்று வச்சு இழுக்கிறேன். சரி ஓகே, குலோப் ஜாமுனை வாயில் போட்டுங்க அப்படின்னு சொன்னால் அது கொஞ்ச நேரம் இப்படி இருங்க, அது அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுங்க. நான் அப்படி தான் சாப்பிட்டேன்னா ஆயிடுவேன். சரி ஓகே, இப்போ நான் இது சாப்பிட்டு அந்த ஜிகர் தண்டாவே நான் அட்டாக் பண்ணுறது தான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஜிகர் தண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருக்காங்க, இது பாருங்களேன். அண்ட் அந்த மில்க் வந்து செம்ம திக்காக இருக்கும் தெரியா. இது ஐஸ்கிரீம் தானே? யா, ஐஸ்கிரீம். அண்ட் அந்த மில்க் வந்து செம்ம திக்காக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஐஸ்கிரீமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா இந்த வெக்க காலத்துக்கு வேறு லெவல். ஓகே, குடிங்க. நல்லா இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கு. சோ என்ன சொல்ல, இதுல என்னன்னா உள்ளுக்கு வந்து அந்த சின்ன சின்ன துணிக்கைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க, லைட்டா ஒரு கிரன்ச்சினஸோட சிலவில ஜெலி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்களா. சோ அதோட சாப்பிடும் போது அப்படி இருக்கும். எனக்கு ஜிகர் தண்டான்னு சொன்னாலே வடிவேல் தான் ஞாபகம் வருவார். நிறைய குடிச்சிட்டு ஏதோ தலை சுத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன் அதுல ஏதாவது கலப்பாங்களா கூட, அப்படி இல்லைல்ல? அப்படி எல்லாம் இல்லை, பட் மேபி தெரியாதா, ஃப்ரெண்ட்ஸ் மேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேர் நம்பி குடிக்கலாம் அதை கலந்துருவாங்க. ஸோ இங்கே வந்து இதுக்கு ஐஸ்கிரீம் கூட வந்துச்சு. ஸோ வேளாட ஃப்ரெண்ட்ஸ் மேர் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை நம்பவில்லை என்பதை கேமராவின் முன்னால் கூறியிருக்கிறார். ஸோ ப்ளீஸ் இன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணி என்ன விஷயம் எனக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ ஓகே, நாங்கள் வந்து மமாஸ் ப்ரௌனியில் இருந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், சிஸ்லிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எடுத்துருக்கோம். எஸ், நீங்கள் அந்த வேர்டை விட்டுறக்கூடாது, சிஸ்லிங் தான் முக்கியமான விஷயம். பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல? いや நல்லா இருக்கு. இங்க கொண்டு வரும்போது செம காத்துன்றதால கொஞ்சம் ஹீட் குறஞ்சிடுது. சோ ட்ரை பண்ணி பாத்துறங்க. யேய், எஸ். சோ இவங்கடையில வந்து ஸ்பெஷல் வந்து இந்த பிரவுனி தான். செம சாஃப்ட் தெரியுமா? செம சாஃப்ட் அண்ட் நல்லா இருக்கு இந்த பிரவுனி. எஸ், அதை விட வந்து கிக்கட்ல இருந்து ஓரியோல இருந்து நிறையவே குடுக்குறாங்க. நல்லா இருக்குல்ல? வச்சோனே குறையுது, ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் நிறைய ஃப்ளேவர்ஸ்லேயும் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், வேறாவும் ட்ரை பண்ணிடுங்க. யா,
அண்ட் சூடாக வாயில் வைக்கலாது, பார்த்து சாப்பிடுங்க. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு இடத்துல சிஸ்லிங் ப்ரௌனி சாப்பிட்றேன்னு போய் அப்படியே யோசிக்காமல் வந்து ப்ரௌனி தானேன்னு சொல்லி வாயில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு நாள் அந்த நாக்கில் வந்து கொஞ்சம் சுரணை இல்லாமல் இருந்தது. ஆக்சுவலி நான் சுரணை இல்லாத ஆள் தான், அது வேற கதை. கொழும்புல உங்களுக்கு வந்து இந்த மோல் திறந்தது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பீஸாக இருக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இந்த வீடியோ போட்டோன்னா எல்லாரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்களோட கிரேசிபே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எங்களோட இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசிப்பியான பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை பை.